ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தற்போதைய கூட்டல் இடைவெளியைப் போலவே அரசியல் இடைவெளியையும் கடைபிடிக்குமாறு டாப் மூத்த அரசியல்வாதி லிம் கிட் சியாங்கை வலியுறுத்தியுள்ளார். அனைத்துலக வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் அஸ்மின் அலி பொருளாதாரத்தை மீண்டும் திறக்காத மாநிலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அச்சுறுத்த முயற்சிப்பதாக தனது முந்தைய அறிக்கையை லிம் விமர்சித்ததை அடுத்து அஸ்மின் இவ்வாறு கூறினார். நாட்டை மீண்டும் ஒழுங்குபடுத்தும் இவ்வேளையில் கிட் சியாங் எல்லாவற்றையும் அரசியலாக்குவதை நிறுத்த வேண்டும், அரசியல் இடைவெளியையும் கொஞ்சம் மேற்கொள்ளுங்கள் என்று அவர் ட்விட்டரில் கேலி செய்தார். கம்போங் காஜாவில் உள்ள டேசா கேபி எம்பி களத்தில் வீட்டில் கார்பைடு பீரங்கியுடன் விளையாடிய மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பேரா தெங்கா ஓசிபிடி சப் பாருடின் வேர்ரிசோ கூறுகையில், கம்போங் காஜாவில் வழக்கமான கோவிட்-19 பணிக்குழு ரோந்து பணியில் இருந்தபோது இரவு 10:30 மணியளவில் களத்தில் விளையாடும் போது மூன்று பேரையும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் கம்போங் செத்தியாவைச் சேர்ந்த மின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முகமது பஹ்மி அசாஹரி, பெல்க்ரா சாங்கட் லாடாவைச் சேர்ந்த முகமது நூர் ஜாஃப்ரி அஸ்மா, கரும்பு சாறு விற்பனையாளர் தாமான் ரீ செத்தியாவைச் சேர்ந்த முகமது அஃபிபுதீன் அஸ்னன் ஆகியோர் ஆவர். அவர்கள் ஏன் அங்கு இருந்தார்கள் என்பதற்கு எந்தவொரு சரியான காரணத்தையும் அவர்களால் வழங்க முடியவில்லை. எனவே அவர்கள் கைது செய்யப்பட்டு பேரா தெங்கா காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட பொருட்களில் மாற்றியமைக்கப்பட்ட கருப்பு பிவிசி குழாய், மாற்றியமைக்கப்பட்ட சிமெண்ட் குழாய், ஒரு மரத்திலான பொருள், கார்பைடு என்று நம்பப்படும் வெள்ளை தூள், டீசல் இருப்பதாக நம்பப்படும் ஒரு பாட்டில் மற்றும் எஃகு கிண்ணத்தில் இணைக்கப்பட்ட மாற்றியமைக்கப்பட்ட மரக்குச்சி ஆகியவை அடங்கும். இந்த மூன்று நபர்களும் வெடிப்பொருள் சட்டத்தின் பிரிவு 8 இன் கீழ் விசாரிக்கப்படுவார்கள். இது அதிகபட்சமாக 7 ஆண்டு சிறை தண்டனை, ரூ 10,000 அபராதம் அல்லது 2 தண்டனையும் விதிக்கப்படும். அவர்களிடம் முந்தைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்பதோடு அவர்கள் போதைப் பொருள் உட்கொள்ளவில்லை என்பதும் அறியப்படுகிறது. அவர்கள் அனைவரும் புதன்கிழமை மே 6 ரிமாண்ட் செய்யப்படுவார்கள் என்று அவர் மேலும் கூறினார். அம்னோ கட்சி முறையாக தேசிய கூட்டணியில் சேர வேண்டும் என்ற திட்டத்தை அம்னோ உச சபை நிராகரித்துள்ளது என்று ஒரு ஆதாரம் இன்று தெரிவித்துள்ளது. கட்சியின் நிலைப்பாடு மற்றும் நலன்களை பாதுகாக்கும் நோக்கில் திங்களன்று நடைபெற்ற எம்டி கூட்டத்தில் இந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. எம்டி ஒருமனதாக நிராகரித்துள்ளது. நாங்கள் சிறுபான்மை கட்சியாக இருக்க விரும்பவில்லை. பெரிக்காத்தானில் பல கட்சிகள் இருப்பதனால் அதில் அம்னோ இதற்கு முன்பு இருந்த பாரிசானை போல இருக்க முடியாது. எம்டி கூட்டத்திற்கு முன்பாகவே அரசியல் கூட்டத்தின் மூலம் கட்சியும் இந்த திட்டத்தை நிராகரித்தது. மாநில அம்னோ தலைவர்களின் கூட்டமும் அதை நிராகரித்தது என்று தொடர்பு கொண்டபோது அவர் கூறினார். கடந்த மாதத்தின் பிற்பகுதியில் அம்னோ துணைத் தலைவர் முகமத் ஹசான், பெரிக்காத்தான் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட கூட்டணி அல்ல என்றும் அம்னோ ஒருபோதும் அதில் சேரவில்லை என்றும் வலியுறுத்தினார். பெரிக்காத்தான் உடனான அம்னோவின் உறவு மலேசியாவை காப்பாற்றுவதற்கான ஒரு புரிதலால் ஏற்பட்ட உறவு மட்டுமே. பாக்காத்தானுக்குள் சில குழுக்கள் உருவாக்கிய அரசியல் கொந்தளிப்பினால் இது உருவானது என்று அவர் கூறினார். முறையாக நிர்வகிக்கப்படும் முவாபாக்காட் நேசனல் மற்றும் பாஸ் கட்சி உடனான ஒப்பந்தத்திலிருந்து பெரிக்காத்தான் உடனான இந்த ஒத்துழைப்பின் வடிவம் வேறுபட்டது என்பதை அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் அம்னோ உச கவுன்சில் உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் டாஹ்லான், பெர்காத்தான் மற்றும் அம்னோவை கூட்டணியாக பதிவு செய்வதற்கான திட்டத்தை கவனமாக ஆராய்ந்து பரிசீலிக்க வேண்டும் என்றார். அதே நேரத்தில் பெரிக்காத்தான் அரசாங்கத்திற்கும் பிரதமராக முகிதீனுக்கும் அம்னோ ஆதரவு அளிப்பதில் உறுதியாக உள்ளது என்றும் கூறினார். அம்னோவுக்கு என்ன நன்மை என்ன தீமை என்பதை தீவிரமாக பார்க்க வேண்டும். இதனால் அம்னோ பெரிக்காத்தானை ஆதரிக்கவில்லை என்று அர்த்தமல்ல. ஆதரவு இல்லை என்றால் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்க மாட்டோம். பெரிக்காத்தான் மூலம் கடந்த பொதுத் தேர்தலில் மலாக்கா மற்றும் ஜொகூர் ஆகிய மாநிலங்களை அம்னோ மீண்டும் கைப்பற்ற முடிந்தது. பேராக் நகரில் அம்னோ மாநில சட்டசபையில் அதிக இடங்களை பெற்ற போதிலும் பெர்சத்து பேராக் அரசாங்கத்தின் தலைமைத்துவத்தை பெற்றுள்ளது. ஓர் இழுபறி பிரச்சினை உருவாகும் போது மூன்றாம் தரப்பு சமரசம் செய்வது என்பது வழக்கமானது. அதே வேளை பொறுத்தாரியாக இருக்கும் ஒரு பிரிவி தர்க்க வாதத்தை பொதுநிலை நோக்கோடு பார்ப்பவர்களும் நியாயத்திற்காக குரல் கொடுப்பதும் சமநிலையாகவே கருதப்படுகிறது.
அரசு அல்லது சுகாதாரத்துறையின் செய்தியால் நிறுவனங்கள் சில பதறுவதாகவே சூழல் அமைந்திருக்கிறது. குறிப்பாக அந்நிய தொழிலாளர்கள் தொடர்பில் கோவிட்-19 தொற்றுக்கான பரிசோதனை கட்டணத்தை அந்நியர்களை வேலைக்கமர்த்தியிருக்கும் நிறுவனங்களே ஏற்க வேண்டும் என்ற செய்தியால் பல குத்தகை நிறுவனங்கள் கதி கலங்கிப்போயிருக்கின்றன. சோதனை மேல் சோதனை என்பது போல இது அமைந்திருக்கிறதென்று மலேசிய தொழிலாளர் அமைப்பின் தலைமை இயக்குநர் டத்தோ சம்சுடின் பர்டான் தெரிவித்திருக்கிறார். குருவித்தலையில் பனங்காய் வைத்தது போல் குத்தகையாளர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் அவர். அந்நிய தொழிலாளர்களை தொழிற்துறைக்காக இறக்குமதி செய்தது அரசாங்கம். அவர்கள் இங்கு வந்து வேலையில் இணையும் வரை ஆரோக்கியம் சுகாதார பிரச்சினைகள் எழவில்லை. பெரும்பான்மையான அந்நிய தொழிலாளர்கள் மருத்துவ சோதனை செய்து கொண்டுதான் தொழிலில் இணைந்தார்கள். நோயுள்ளவர்கள் திருப்பிவிடப்பட்டனர் என்பதும் செய்தி. அந்நியர்களாக வந்த தொழிலாளர்களுக்கு அப்போது கொரோனா-19 தொற்று இல்லை. கொரோனா தொற்று அண்மைய குறுக்கீடாகும். இதில் அந்நிய தொழிலாளர்கள் மீது ஐயம் எழுமானால் அல்லது அவர்களுக்கு தொற்று இருக்குமானால் அதற்கான பொறுப்பை சுகாதாரத்துறையை ஏற்க வேண்டும் என்பதுதான் பொது விதியாக இருக்கிறது. இதைத்தான் பலர் சமநோக்கோடு பார்க்கிறார்கள். கொரோனா-19 தொற்று அந்நியர்களை மட்டுமே குறிவைத்த நோய் அல்ல, நாட்டில் அனைவரையும் ஒட்டுமொத்தமாய் குறிவத்திருப்பதால் இந்நோய் பொதுக்கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதைத்தான் அவர் வலியுறுத்துகிறார். அந்நிய தொழிலாளர்களுக்கு இந்நோய் இருக்குமானால் அதற்காக குத்தகை அல்லது வர்த்தக நிறுவனங்கள் பலிகடா ஆவது முறையானதல்ல என்கிறார் டத்தோ சம்சுடின் பர்டான். அனைத்து அந்நிய தொழிலாளர்களும் பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் என்பது கசோடாயம். அரசாங்கத்தின் நோக்கு சரியானது என்கிறார் மலேசிய உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் டாண்டி சோ தியன்லாய். சோதனைக்கான பொறுப்பை சொக்சோ ஏற்க வேண்டும் என்று கூறப்படுவதிலும் சிக்கல் இருக்கிறது. பல தொழிலாளர்கள் சொக்சோ உறுப்பினர்களாக இல்லை. அவர்களின் கதி என்ன? இன்னும் சிலர் குடும்பமாகவும் இருக்கின்றனர். அவர்களின் குடும்பத்தினர் தொற்றால் பாதிக்கப்பட்டால் சோதனைக்கு உட்பட எந்த வகையில் சொக்சோ பயன்படும்? கால் புள்ளி. இதற்கெல்லாம் ஒரே வழி, நோய்த்தன்மையை உறுதிப்படுத்த சொக்சோ அல்லது சுகாதாரத்துறை பொது நிலையாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் பல நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றன. இதில் மற்ற செலவினங்கள் ஏற்படுமானால் அதற்கான செலவை நிறுவனங்களே ஏற்க வழி செய்யலாம் என்றும் கருத்து கூறப்பட்டிருக்கிறது. இதற்கான சமநிலை ஆய்வுகள் முக்கியமானதாக அமைய வேண்டும். முதல் தேவை மருத்துவமாக இருக்க வேண்டும். போதுமான வருமானம் இல்லாமல் பலர் வேலையிழப்புக்கும் ஆளாகும் நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த அபாயகரச் சூழலில் வலுவான பாரத்தை சாதாரண நிறுவனங்கள், நடுத்தர நிறுவனங்கள் சுமக்கவே முடியாது. சிறு நடுத்தர நிறுவனங்கள் மூச்சுவிட இன்னும் காலம் பிடிக்கும். அதுவரை அரசாங்கமே அனைத்து சுகாதார பொறுப்பையும் ஏற்க வேண்டும். இதில் அசட்டை என்றால நிபந்தனையுடனான மக்கள் நடமாட்ட கூட்டல் இடைவெளி ஆணையில் சடுக்கல் ஏற்படும்.